ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷனில் உங்கள் டீட்டெயில்டு ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 4 ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்ன, அண்ட் தென் அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த லாவை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன. ஸோ ஜென்ரலாக லீனியர் மொமெண்டம் அப்படின்னாலும் மொமெண்டம்னாலும் சேம் தான். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எம்வி, இது படிச்சுருப்பீங்க. பி மீன்ஸ் மொமெண்டம், அது எதுக்கு ஈக்குவல்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ விங்கிற வெலாசிட்டியோட ஒரு எம்ங்கிற மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் என்னது, மொமெண்டம். ஸோ மொமெண்டம்ங்கிறது மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ சிம்பிளி மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அந்த மாதிரிலாம் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அழியிறது இல்லை, லாஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஒரு லீனியர் மொமெண்டம் வேல்யூ கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறமும் எந்த விதத்துலையும் என்ன ஆகலை, லாஸ் ஆகலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போனால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம். தெர் இஸ் நோ சேஞ்ச் இதில் லீனியர் மொமெண்டம் எங்கே, ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ். அப்போது சிஸ்டம் ஆஃப் பாடிஸ்னால் என்னன்னு தெரியணும். பாடிஸ் அப்படின்னாலே இப்போ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டம் ஆஃப் பாடிஸ். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு தான் இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போது சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் என்ன இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த டெரிவேஷனில் சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிற இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். சிஸ்டம் அப்படின்னா குரூப், இந்த இடத்துல எதை குறிக்குது, ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு பாடிஸை தான் சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ரெண்டு பாடிஸோட லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது இல்லை, எது வரைக்கும், ஆஸ் லாங் ஆஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தம். வெளியிலிருந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் இந்த சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே, ஸோ இதை நம்ம டெரிவேஷன் போட்டுட்டு மறுபடியும் இந்த லாவுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் த எக்ஸாம்பிள் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ பாடிஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு பாடிஸ் எடுத்துக்கிறோம், ஒன்று ஏ இன்னொன்று பி. இந்த ஏபி அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பெரிக்கல் பாடிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டினுடைய மாஸ் M1, செகண்ட் ஆப்ஜெக்டினுடைய மாஸ் M2. இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தே ஆர் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது ஃபஸ்ட்டு பாடி இந்த ஏ இருக்கு இல்லையா, ஸோ அது மூவ் ஆகக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும். இனிஷியல் வெலாசிட்டியை யோங்கிற சிம்பிள்லையும் ஃபைனல் வெலாசிட்டியை வீங்கிற சிம்பிள்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏங்கிற ஆப்ஜெக்ட் M1ங்கிற மாஸ் உள்ள ஏங்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு அப்படின்னா U1. அதே மாதிரி
பிங்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி யூ டூ அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டு இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, த யூ ஒன் வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் யூ டூ. யூ ஒன் கிரேட்டர் தென் யூ டூ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஜெக்ட் ஏ யூ ஒன்கிற வெலாசிட்டியோடு மூவ் ஆகிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து பியை விட ஸ்பீடாக மூவ் ஆகணும். யூ ஒன் கிரேட்டர் தென் யூ டூ எதுக்காக சார் அப்படி நடக்கணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை விட இந்த ஆப்ஜெக்ட் வேகமாக மூவ் ஆனால் தான் ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் ஏங்கிற ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே மோதும். அப்படி இல்லாமல் யூடியூபை விட யூ ஒன் மெதுவாக போச்சுன்னா இது ரெண்டும் மோதுறதுக்கான சான்ஸே இருக்காது. ஸோ இங்கே இது ரெண்டும் கொலைட் ஆகணும், கொலிஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறோம், யூ ஒன் வந்து யூடியூபை விட பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போது இங்கே மூணு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, மூணுமே சேம் ஆப்ஜெக்ட் தான். மொத்தம் இங்கே ஆறு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கூடாது. இந்த ஏபி தான் மூணு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இங்கே இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டயக்ராமை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த டயக்ராம் பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த டயக்ராம் டியூரிங் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த டயக்ராம் ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது பிஃபோர் கொலிஷன், இது டியூரிங் கொலிஷன், இது ஆஃப்டர் கொலிஷன். ஓகே, இப்போ பிஃபோர் கொலிஷனை பற்றி சொல்லியாச்சு, யூ ஒன் கிரேட்டர் தென் யூ டூ. ஒரு டீங்கிற டைமுக்கு அப்புறம், கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்துக்கொள்ளிங்களா? ஸோ ஒரு டீங்கிற டைமுக்கு அப்புறம் இந்த ஏவும் பியும் என்ன பண்ணுது அப்படின்னா, தே ஆர் கொலைடிங் வித் ஈச் அதர். அப்படி கொலைட் ஆகும்போது, ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸஸை, கண்டிப்பாக ஏ பி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்தும், பி ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்தும். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, எஃப்ஏ அண்டு எஃப்பி. கண்டிப்பாக ரெண்டு ஃபோர்ஸஸும் எப்படி இருக்கும், தே வில் பி ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதை மனசு நான் வச்சுக்கோங்க, நம்ம டெரிவேஷன் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டும் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு மோதினதுக்கப்புறம் நீங்கள் இந்த குண்டு விளையாடுறத பார்த்துருந்தீங்கன்னா, ஒன்று மேலே ஒன்று போய் மோதணுன்னா அதுக்கப்புறமா என்னாகும், ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆகத்தான் செய்யும். இப்போது இனிஷியலாக யூ ஒன் யூ டூங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்தது இல்லையா, இப்போது மோதினதுக்கப்புறம் இந்த வெலாசிட்டி மாறி இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ஃபைனலாக இப்போ இது என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா, வி ஒன் வி டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. பொலிஷனுக்கு முன்னாடி மூவ் ஆகிட்டு இருந்த வெலாசிட்டியை இனிஷியல் வெலாசிட்டி யூ ஒன் யூ டூன்னு எடுத்துக்கிறோம். பொலிஷனுக்கு அப்புறம் இப்போ புதுசாக வேறு ஸ்பீடில் மூவ் ஆகிருக்கும், அந்த ஸ்பீடை வி ஒன் வி டூ அப்படின்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டெரிவேஷனுக்கு போயிடலாம். ஓகே, இப்போது ஃபோர்ஸ் ஆன் பாடி வி டியூ டு ஏ. ஸோ இங்கே எஃப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த எஃப்பி அப்படிங்கிற இந்த சிம்பல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த எஃப்பி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆன் பாடி பி, பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஏங்கிற ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, FB இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் F இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஃபார்முலா, அல்லது எம் இன்ட்டு இ டூ மைனஸ் யூ டூ பை டி அப்படிங்கிறது தெரியும். ஜென்ரலாக எம் பியூ பை டி அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல FBங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எம் டூ இன்ட்டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூன்னு எழுதுவோம், அதுக்கு பதில் வி டூ மைனஸ் யூ டூ பை டின்னு எழுதுகிறோம். ஓகே, இங்கே உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், இப்போ இங்கே டூ போடணுமா ஒன் போடணுமா அப்படின்னு டவுட் வந்தால்,
ஸோ ரொம்ப சிம்பிள், எஃபிங்கிறது இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம், பீங்கிற பாடி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துருக்கோம், பீங்கிற பாடி மேலே எவ்வளவு ஃபோர்ஸ். அப்போது இப்போ நான் ஒரு ஃபுட்பாலை எட்டி உதைக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபுட்பால் மேலே எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குங்கிறத நான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன், அந்த ஃபுட்பால் பறக்கிறத வச்சு தான் கண்டுபிடிப்போம். அப்போது பீங்கிற பாடி மேலே ஏற்பட்ட ஃபோர்ஸை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா பீங்கிற ஆப்ஜெக்டுடைய மாஸையும் பீங்கிற ஆப்ஜெக்டினுடைய சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் டைமை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சதுங்களா? ரொம்ப சிம்பிள். எப்பினா என்ன? ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு ஏ. மோதனது என்னவோ ஏவாக இருக்கலாம், ஆனால் உருவான ஃபோர்ஸ் எதில் உருவாயிருக்கு? பியில் உருவாயிருக்கு. அதனால் பியில் உருவான ஃபோர்ஸை பியோட மாசையும் பியில் ஏற்பட்ட ஆக்சிலரேஷன் அதாவது வி டூ மைனஸ் யூ டூ பை டி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஃபோர்ஸ் ஆன் ஏ, ஏ மேலே பீங்கிற ஆப்ஜெக்ட்னால் ஏற்பட்ட ஃபோர்ஸ். கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மோதும்போது ஏ பி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்தும், பி ஏ மேலே ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்தும். இப்போது எஃப்ஏ அப்படிங்கிறத என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா அதே ஐடியா தான். எஃப்ஏனா என்ன? ஏ மேலே பி ஏற்படுத்தின ஃபோர்ஸ். அப்போ ஏவோட மாசையும் ஏவோடைய ஆக்சலரேஷனையும் வச்சு தான் நம்ம ஃபோர்ஸ் ஆன் ஏ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆக்சுவலாக டயக்ராமில் இந்த எஃப்ஏஎஃப்இ வந்து மாற்றி போட்டிருக்கலாம். ஸோ புக்கு எரேட்டாக வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். பட் ஓகே, நீங்கள் சிட்டிஸ் இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஸோ இங்கே டெரிவேஷனில் அது என்னங்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம் இல்லைங்களா. ஸோ எஃபினா என்ன? ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு ஏ. எஃப்ஏனா என்ன? ஃபோர்ஸ் ஆன் ஏ டியூ டு பி. ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஆக்ஷன் ரியாக்ஷன் என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எஃப்ஏவும் எஃபியும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஏ பி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்துது, பி ஏ மேலே ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்துது, ஆனால் என்னாகுது? தி ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இங்கே அதை ஃபார்முலாவை மேத்தமெட்டிக்கலாக எழுதுறது எப்படி எழுதுறோம்னா எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃபி. இந்த மைனஸ் எதுக்காக அப்படின்னா எஃப்ஏவும் எஃபியும் மேக்னிடியூட் சேம், ஆனால் தே ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த மைனஸ் சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போது நமக்கு எஃப்ஏக்கு வேல்யூ தெரியும், எஃபிக்கு வேல்யூ தெரியும். எஃப்ஏ என்ன? எம் இன்ட்டு ஜென்ரலாக எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. அப்போ எஃப்ஏ வந்து எம் ஒன் இன்ட்டு வி ஒன் மைனஸ் யூ ஒன் பை டி. அதே மாதிரி எஃபி இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு வி டூ மைனஸ் யூ டூ பை டி. எக்ஸ்ட்ராவாக இந்த மைனஸ் இங்கே இருக்கிறனால இங்கே அந்த மைனஸை இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ஓகே, நான் இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எம் ஒன் இன்ட்டு வி ஒன், இந்த எம் ஒன்னா உள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸோட, அதே மாதிரி எம் ஒன் இன்ட்டு யூ ஒன். ஸோ எம் ஒன் இன்ட்டு வி ஒன் போடும்போது நமக்கு இந்த எம் ஒன் இன்ட்டு வி ஒன் கிடச்சிடும். அதே மாதிரி எம் ஒன் இன்ட்டு மைனஸ் யூ ஒன் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எம் ஒன் இன்ட்டு யூ ஒன் கிடச்சிருக்கும். இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்பில் இந்த வேல்யூஸ் எங்கே போச்சுங்கிறக்காக சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த டீயை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த சாரி ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த டீயை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பை டி இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணிட்டால் இங்கே இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். எம் ஒன் இன்ட்டு வி ஒன் மைனஸ் யூ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எம் டூ இன்ட்டு வி டூ மைனஸ் யூ டூ அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம அதிலே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எம் ஒன் இன்ட்டு வி ஒன்னையும் எம் ஒன் இன்ட்டு யூ ஒன் அதே மாதிரி மைனஸ் எம் டூ இன்ட்டு வி டூ இது எங்கே போச்சுன்னா இங்கே வந்துடுச்சு. இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிடுமா, அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது உள்ளே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் எம் டூ இன்ட்டு யூ டூ இல்லைங்களா. இந்த எம் ஒன் இன்ட்டு வி ஒன் இங்கே,
இந்த m1 minus of m1 into u1 அந்த சைடு போகும்போது இங்கே. ஸோ மொத்தமாக இந்த மாதிரி நாலு டேர்ம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே தனியாக கூட ஒரு தடவை ஸ்டெப்ஸ் போட்டு பாருங்க. ஓகே, இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற இந்த டேர்ம், இந்த ஈக்குவேஷன், இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். என்எஸ்ஆர் ஃபார்முலா எழுதிட்டு இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும் மொமெண்டம் அப்படின்னாலே பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு பி இல்லையா. பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி. ஓகே, இப்போது m1 இன்டு v1 அப்படின்னா அர்த்தம் m1னா மாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், v1னா அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி. அப்போது மாஸையும் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் மொமெண்டம். m1 v1ங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு பாடியினுடைய மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். அதே மாதிரி m2 v2ங்கிறது செகண்ட் பாடியினுடைய மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இது ரெண்டே என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டே ஆட் பண்ணதுனால இதுக்கு பேர், அதாவது இந்த டேர்முக்கு பேர் என்ன அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். அதே மாதிரி இந்த சைடு வந்தால் m1 into u1 அப்படிங்கிறது மொமெண்டம் ஆஃப் த ஃபஸ்ட் பாடி பிஃபோர் கொலிஷன். அதே மாதிரி இது மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஃபோர் செகண்ட் பாடி பிஃபோர் கொலிஷன். அப்போ இது ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது மொத்தமாக இந்த டேர்ம் என்னென்னு சொல்லலாம், டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். இந்த டேர்ம் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், இந்த டேர்ம் டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன சொல்லிடலாம்? டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதிட்டாலும், அதாவது மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் ஆனால் மொத்த மொமெண்டம் என்னாகாது, மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஜெக்டினுடைய வெலாசிட்டி கம்மியாகி செகண்ட் ஆப்ஜெக்டினுடைய வெலாசிட்டி அதிகமாகிருக்கு, ஆனால் டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷனும் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல மொமெண்டம் என்னாகலை, லாஸ் ஆகலை. அப்போ மொமெண்டம் இஸ் செட் டு பி கன்சர்வ்ட் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சொல்கிறோம். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது எப்போ தான் நடக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் போய் மோதி இருக்கணும். மோதினதுக்கு அப்புறமும் ரெண்டு என்ன இருக்கணும்? ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகிருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகிருக்கணும். அப்படி மூவ் ஆகாமல் இது ரெண்டும் மூவ் ஆகிட்டுருக்கும்போது, இப்படி மூவ் ஆகிட்டுருக்கும்போது சைட்லேருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா ரெண்டும் கொலைட் ஆகாமலே போயிடும். அப்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எப்போ தான் ஒபே ஆகும் அப்படின்னா, வெளியிலேருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் தான் இந்த லா வந்து பொருந்தும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடுச்சுன்னா லா கன்சர்வேஷன் ஃபெயில்ஸ். ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ். ஒரு சிஸ்டம் ஆஃப் பாடிஸுடைய டோட்டல் லீனியர் மொமெண்டம் என்னாகாது, சேஞ்ச் ஆகாது. எது வரைக்கும்? ஆஸ் லாங் அஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தம். வெளியிலேருந்து எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் லீனியர் மொமெண்டம் என்னாகாது, சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வச்சு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் m1 m2 மாஸுக்கு u1 u2ங்கிற வெலாசிட்டியோட கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, ஆர் மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி மூவ் ஆகும்போது u1 வேல்யூ எப்படி இருக்கணும்? u2 விட அதிகமாக இருக்கணும். எதுக்காகனா அப்போ தான் கொலைட் ஆக முடியும். இது ஸ்பீடாக போனால் தான் இது போல் போய் போக முடியும். இல்லாட்டி எப்போவுமே என்னாகாது, ஏங்கிற ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே மோதாது. இது வந்து டூரிங் கொலிஷன். ஸோ இது டீங்கிற டைமுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ அது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, யூ ஒன் என்னவாக மாறிடுச்சு, வி ஒன்னாக மாறிடுச்சு. யூ ஒன் சாரி
U1 V1-ஆக மாறிடுச்சு, U2 வந்து V2-ஆக மாறிடுச்சு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி U1 U2 V1 V2-ஆக மாறிடுச்சு. ஸோ அதை தான் வந்து ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாலேருந்து B மேலே A கொடுத்த ஃபோர்ஸ், A மேலே B கொடுத்த ஃபோர்ஸ் அதுக்கான ஃபார்முலா எழுதி நியூட்டன்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணுறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ரெண்டுமே சேம், எஃப்ஏயும் எஃப்இயும் சேம், ஆனால் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுங்கிறக்காக ஒரு மைனஸ் போட்டிருக்கோம். அண்ட் எஃப்ஏ எஃப்பி வேல்யூக்கான ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்குது. இதில் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். ஸோ இதிலிருந்து டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் ரிமைன்ஸ் த சேம், த மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட், இன் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.